பெரிய புராணத்துல நம்ம திருநாட்டு சிறப்பு சோழ நாட்டினுடைய வளத்தை பற்றிய செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல போன வாரம் அந்த காவிரியினுடைய வளத்தினால் எவ்வாறு அந்த நாடு செழித்திருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டு வந்தார். அடுத்து அந்த வயல்ல உழவு நடக்கும்போது அங்கே நிகழ்கின்ற காட்சிகளை அந்த நாடு எவ்வாறு வளமாக இருக்கிறது என்று அந்த வயல் காட்சிகளை நமக்கு இங்கே வர்ணிக்கின்றார். போனதுல வந்து பெண்கள் நாற்றை பறித்து அதை கட்டா கட்டி அதுக்கு பிறகு கொண்டு போய் இந்த சேறு நிறைந்த வயலிலே நடுகிறார்கள் என்பதை நாம பார்க்கணும். இப்ப என்னாச்சு, இந்த வயல்ல நட்ட பயிர் வளர்ந்துருச்சு, அது ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்த உடனே களை எடுக்கணும். இப்ப அந்த களை எடுக்கிறத பத்தி அந்த விவசாயத்தை அப்படி வேளாண்மையை அவர் வர்ணிச்சுட்டு வர்றாரு. அதுக்குன்னு ஒரு பருவம் இருக்கான், இந்த களை எடுப்பதற்கு ஒரு பருவம் இருக்கான். இந்த நாற்று வயல்ல நடப்பட்ட உடனே இங்க வளர ஆரம்பிக்கவும், வளரும் போது முதல்ல இந்த நாற்று குறித்து வெள்ளையா இருக்குமா, இந்த வெள்ளையா இருந்து கொஞ்சம் மேல வந்து லேசா சுருள் விரிஞ்சு பச்சை நிறத்துக்கு அப்பதான் வர ஆரம்பிக்குமா. அப்ப இந்த வேர் ஊன்றிய பிறகு, இந்த நாற்றா நட்டது வேர் ஊன்றிய பிறகுதான் களைய எடுக்கணும். ஏன்னா இந்த பயிர் வளரும் போதே களையும் சேர்ந்து வளர்ந்துருமா, பக்கத்திலே களையும் வளருமா. ஆனா முதல்ல களை வருதேன்னு புடுங்கணும்னு சொன்னா இந்த நெல் பயிரும் சேர்ந்து அழுகி போயிடும். ஏன்னா அது வேர் ஊனி நிலைக்காத காரணத்தினால இதுவே என்ன செய்யுமா, அழுகி போயிடும். அப்ப அது ஒரு பருவம் பார்த்து அந்த தக்க இது தருணம் பார்த்துதான் அதை வந்து எடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் ஆன பிறகு இந்த பயிர் நன்றாக ஊன்றிய பிறகு அதை நம்ம வந்து எடுக்கணும், களை எடுக்கணும் அப்படிங்கிறத இங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நம்ம மனிதர்கிட்டையும் அப்படிதான். இப்ப மனிதர்கிட்ட நம்ம பக்தியை வளர்க்கிறோம்னு சொல்லும் போது முதல்ல நீ போய் அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி செஞ்சா அவங்க வந்து ஒண்ணு இதை விட்டுட்டு போயிடுவாங்க, இது விட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம அவங்ககிட்ட எப்படி இதை சொல்லணுமா, முதல்ல சிவபக்தியே சிவ இத அப்படி சொல்லி அது வந்த பிறகு அவங்க அதுல மூன்றுன பிறகு அதுக்கு பிறகு சொன்னா ஒவ்வொன்றா வந்து ஒன்று விட்டுருவாங்க. இந்த களை எடுக்கிறது வந்து இப்படிதான். நீங்க வந்து நம்ம குழந்தைகிட்ட நடந்துக்கிறது கூட அப்படிதான் வந்துக்கிறது நல்லது. நல்லதை முதல்ல பாசிட்டிவ் திங்கிங்க அவங்ககிட்ட கொண்டு வந்து வளர்த்துறோம். வளர்த்த பிறகுதான் வந்து அவங்க செய்யற சில தப்புகள் இருந்தா சுட்டி காட்டணும், அமைதியா சுட்டி காட்டணும். அவங்களுடைய எதிர்ப்புணர்ச்சி தான் முதல்ல வந்து நீ அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு சொன்னோம்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறதுதான் வந்து நடிகிறது. ஆனா இந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்த பிறகு நம்ம அதை சொன்னோம்னா அந்த செயலை வந்து இந்த குழந்தைகள் வந்ததை பண்ணாது. அது இந்த பயிர் வளத்திலேயே காட்டல, இந்த நெல் பயிர் நாற்றாக ஊன்றிய பயிர் வயல்ல நல்ல வேர் ஊன்றிய பிறகுதான் களை பறிக்க வேண்டும். இந்த நுட்பத்தை ரொம்ப அழகா வந்து சேர்க்கலாம் சொல்றார். மண்டு புனர் பறந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய. மண்டு புனர் பறந்த வயல், இந்த வயல்ல இந்த பயிர் நல்லா ஊன்றி வளர்ற வரைக்கும் லேசா தண்ணி இருக்கணும். ரொம்ப தண்ணி இருந்தாலும் அழிஞ்சு போகும், தண்ணி இல்லாட்டியும் அழிஞ்சு போகும், ரொம்ப தண்ணி இருந்தாலும் அது அழிஞ்சு போகும். அதான் இங்க சொல்றாங்க, மழை வந்து பேயாம கெடுக்குது அல்லது வந்து பேச்சு கெடுக்குது. இப்ப வந்து இந்த பகுதிகளில் கொஞ்சம் மழை நிறைய வந்ததுனால பயிர் கெட்டு போச்சுக்கிறாங்க, இப்ப தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது. அதனால இது என்ன வச்சா புனல் பறந்த வயல், புனல் வந்து அப்படி பறந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி லேசா இருக்கு தண்ணி. மண்டு புனல், இந்த புது புனல் வந்தது காவிரியிலே. அது போன வாரம் சொன்னாரு, அது கால் வழியாக வந்து மதகு வழியாக வந்து வயலுக்கு வந்ததுன்னு சொல்லி. அப்ப ஓரளவு குறிப்பிட்ட தண்ணி வந்தோடனே வயல் கரையை அவங்க வந்து அடைச்சிருவாங்க, அதுக்கு பிறகு அது வராது. அந்த தண்ணி எப்பவும் இருந்துகிட்டு இருக்குமா, அந்த பயிர் நல்லா வளர வரைக்கும். மண்டு புனல் பறந்த வயல் வளர் முதலின் சுருள் பிரிய. இந்த வளர் முதல் எது, நாற்று தான் முதல்ல இருக்கிறது, அதனால முதல் இருக்கு. நாற்றை கொண்டு வந்து நட்டாங்க, வளர் முதல் அந்த நாற்று வளர்ந்தது, அது வளர் முதல். அந்த முதலினுடைய மேல லேசா அந்த சுருண்டது விரிய ஆரம்பிக்குது, அதான் வந்து அந்த கொழுந்து விரிய ஆரம்பிக்குது, அதான் சுருள் விரிய. இந்த பருவத்துக்கு பேர் சுருள்னு பேர். இந்த சுருள் விரிய தொடங்கும் போதுதான் வந்து களை எடுக்க ஆரம்பிக்கணும். சுருள் விரிய கண்டு உழவர் பதம் காட்ட, இந்த உழவர்கள் பார்த்துட்டு சொல்றாங்களோ அந்த பெண்கள் உங்கள்கிட்ட, சரி களை எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, இப்ப களையை எடுக்கலாம். அதுக்கு முன்னால களை எடுத்தா என்ன ஆகுமா, பயிரும் அழிஞ்சு கொள்ளணும். அதனால வந்து களை எடுப்பதற்கு உரிய பருவத்தை இவர்கள் காட்ட இந்த உழவர்கள் பார்த்து சொல்றாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு பக்குவம் இருக்கு அவங்களுக்கு. இந்த செடி இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து தெளிவா தெரியும். அந்த நுட்பத்தை இவர் நமக்கு உணர்த்துறாரு. பார்த்து கண்டு உழவர் பதம் காட்ட
கலை கலையும் கடைசியர்கள். இந்த கலைகளை அவர்கள் வந்து அங்கே பிடுங்குகிறார்கள். கலை கலையும் கடைசியர்கள். கடைசியர்கள்னா இந்த உழவர் வீட்டு பெண்கள், இந்த வேளாண்மை செய்கின்ற இந்த பெண்கள். அவங்க என்ன செய்வாங்களா, அந்த தண்ணிக்குள்ள நடந்து போய் அந்த நாட்டை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற செடிகள் இந்த கலைகளை எல்லாம் வந்து அவங்க வந்து புடுங்கும். அந்த கலைகளை புடுங்கும் போது என்ன செய்தாகும், அங்க அந்த தண்ணியோட கடந்ததுனால ஆற்றுல இருந்து சிப்பி இதெல்லாம் அடைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சிப்பியில இருந்து வெளிவந்த முத்துக்கள் இருக்குல்ல, இந்த முத்துக்கள் வந்து என்ன செய்யுமா, தன் தரளம் சொறி பனிலம். அந்த சிப்பிகள் வந்து இவங்க காலை குத்துமா தேசம், அந்த முத்து இருந்த சிப்பிகள் வந்து இவங்க காலை குத்துமா. அதை காலை குத்துறதுனால அவங்க அந்த முத்தை சிப்பியெல்லாம் இன்னொன்னு வாரி போடுவாங்களா, அப்படி தூக்கி கரை ஓரத்துல வந்து அவங்க போடுவாங்களா அந்த முத்துக்களை, இந்த வாரி போடுவாங்களா. அந்த முத்தை சிறுமியர்கள் என்ன செய்யறாங்கன்னு அடுத்து சொல்றாங்க, ரொம்ப அழகா இருக்க பிள்ளைங்க. இந்த சங்கு முத்தெல்லாம் வயல்ல கிடக்கு, அவ்வளவு வளமான வயல் அது. அதை என்ன செய்யறாங்க, அவங்க காலை தட்டுது, அது காலை குத்துது. காலை குத்துறதுனால இவங்களால வேகமா உள்ளபடி வேகமா நடக்க முடியாது, இந்த வயலுக்குள்ள ரொம்ப அசைஞ்சு நடக்கிறாங்களா. தன் தரளம் சொறி பணிதம் இடறி இடை தளர்ந்து அசைவார். அவங்க நடை தளர்ந்து போய் கொஞ்சம் அப்படியே அசைஞ்சு நடக்கிறாங்களா, மெல்ல நடக்கிறாங்களா. அந்த எப்படி கால் குத்துறது உடனே அடுத்த வேகமா எடுத்துக்க மாட்டேன், மெல்ல எடுத்து நடக்கிறாங்களா. அப்ப என்ன செய்யறாங்க, வண்டு அலையும் குழல் அலைய மன நடையும் வரம்பு அடைவார். அப்ப என்ன செய்யறாங்களா, இந்த அசைபவர்கள் வண்டு அடையும், அவங்க பூவை சூடியிருக்காங்க, ஏன் வண்டு அடையுதுங்கிறத அடிச்சுக்காங்க. இந்த பூவை சூடி இருக்கிறதுனால இந்த வண்டு அசைக்கும் போது என்ன செய்யறாங்களா, கொஞ்ச நேரம் அந்த கலை புடுங்கின பிறகு ஒரு ஓய்வை வந்து கரைக்கு போயிடுறாங்களா. கலை ஓரத்துக்கு வந்து அவங்க நடக்க முடியாம கொஞ்சம் நடக்கிறதுல தளர்ச்சி வந்தோட கரை ஓரத்துக்கு போயிடுறாங்களா. வண்டு அலையும் குளம் அலைய மட நடையின் வரம்பு அணைவார். ரொம்ப மெல்ல நடந்து வரம்புல போய் அவங்க இருப்பாங்களா. அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த வயலுக்குள்ள களை புடுங்கும் போது இந்த களைகள் என்னென்ன களைகள், அது வந்து செங்குவளை மலர்கள் கொடுத்துருங்க. செங்கழு நீர்னு சொல்லுவாங்க, சிகப்பா இருக்க கழுநீர்கள். செங்குவளை பறித்து அழிவார். அந்த குவளை பூக்களை பறிச்சு மற்ற களையெல்லாம் வீசிட்டாங்க, ஆனா அந்த குவளை பூக்கள் வந்து நல்லா சிகப்பா இருந்தது, மனமா இருந்தது. செங்கழு நீர் பூ வந்து விநாயகருக்கு சிவபெருமானுக்கெல்லாம் உகந்த பூ. இந்த பூவை என்ன பண்றாங்களோ அவங்க எடுத்து அணிஞ்சிக்கிறாங்களா. செங்குவளை பறித்து அணிவார் கருங்குழல் மேல் சிறை வண்டை அங்கை மலர்களை கொடு உடைத்து அயல் வண்டும் மரவடைப்பார். ரொம்ப ஒரு அருமையான கற்பனை சொல்ற. இந்த வயல்ல இருக்க செங்குவளையை பறிச்ச உடனே மற்ற கலைகளை வீசுறது மாதிரி இந்த வீசி எறிய மனம் இல்லாமல் தங்களுடைய தலையில சூடிக்கொள்ளுகிறார்கள் செங்குவளை பூக்கள். இந்த செங்குவளை பூ போனோட என்ன ஆகுது, வண்டு வந்து முக்க ஆரம்பிக்கும். அது நல்ல புது பூவா இருக்குது, தேர்ந்திருக்கான் வந்து வண்டு வந்து அதுல முக்க ஆரம்பிக்கிறான். அடுத்தவங்க என்ன செய்யறாங்க, அங்க இருக்க தாமரை பூவை பறிக்கிறாங்க. இந்த தாமரை பூவை பறிச்சு மேல வந்து வண்டு சுத்தி மொக்கேன்னு சொல்லி இந்த தாமரை பூவை வந்து ஓட்டுறாங்களாம். ஓட்டுனோடனே என்ன ஆகுதான், இந்த தாமரை பூ வந்தோடனே இந்த மற்ற வண்டுகளும் சேர்ந்து வந்துடலாம், அயல் வண்டும் பரவடைப்பான். இது ரெண்டு கப்பல சொல்ற, ஒண்ணு வந்து இவங்க கையினால இங்க விரட்டினாங்களா கையை குடிச்சு, இந்த கையை பார்த்தோட கையோட பூவோன்னு நினைச்சு என்ன பண்ணிச்சா இந்த வண்டுகள் வந்துருச்சான். கையை வந்து ஒரு பூவோன்னு நினைச்சு வந்து வந்துடலாம். இன்னொரு தாமரை பூனால வீசுறாங்க, அந்த தாமரை பூவில் இருக்கிற தேனுக்காக வண்டுகள் மறுபடியும் வருகின்றான். அயல் வண்டும் வரவடைப்பார் செங்குவளை பறித்து அணிவார் கருங்குழல் சிறை வண்டை அங்கை மலர்களை கொடு உகைத்து அயல் வண்டும் வரவடைப்பார். அந்த வண்டை விரட்டுறவங்க என்ன பண்ண, புது வண்டை வந்து அங்க வந்து சேரும் அந்த மாதிரி வந்து இருந்தீங்க வரவடைப்பார்களா. திங்கள் முதல் நேர்வு அரும்ப சிறுமுருவல் தளவு அரும்ப நெற்றியில வேர்த்து போன நெற்றியில வேர்த்துதான். அவங்க புன் சிரிப்பு சிரிக்கிறாங்க, அது முத்துக்கள் அப்படி விரிஞ்சது மாதிரி இருக்கா. திங்கள் முதல் நேர்வு அரும்ப சிறு முருவல் தளவு அரும்ப, தளவுனா முல்லை மொட்டுக்கள், இந்த முல்லை மொட்டுக்களை போல அந்த பார்க்கல் இருக்கா. பொங்கு மலர் கமலத்தின் புது மதுவாய் மடுத்து அயர்வார். அங்க அந்த வயல்கள கலைகளோட தாம் அந்த பக்கத்துல இருக்கிற கழகியில மாவியில தாமரை மலர்கள் வளர்ந்துருக்கு. இந்த தாமரை மலர்களை பறிச்சு அதுல இருக்கிற புது தேரை தங்கள் வாயில வச்சு குடிப்பாங்களாம், கலைச்சு விட்டுறாங்க. இந்த தாமரை மலருக்கு என்ன ஒரு பெரிய சிறப்புனா, இந்த இதழ்களை பிரிச்சிங்கன்னா நடுவில் ஒரு மொட்டு இருக்கும், அந்த மொட்டுல சின்ன சின்ன புள்ளியா வந்து இருக்கும், அது சாப்பிடறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தாமரை பூவில் நடுவில் இருக்கிறத பாத்தீங்கன்னா
சின்ன சின்ன பிள்ளையாக பறிச்சு வச்சிருந்தாரு, இந்த வைரத்தை பறிச்சு வச்சது மாதிரி அந்த இதுல வந்து சின்ன சின்ன மொட்டு இருக்கும். நம்ம அந்த வாழைப்பூ மொட்டு சாப்பிட்டா எப்படி ஒரு சுவையா இருக்குமோ ருசியா இருக்குமோ அந்த மாதிரி ருசியா இருக்கும். இந்த பெண்கள் என்ன பண்றாங்க, அதுல தேன் குடிப்பாரு, அதை எடுத்து அந்த இதை கடிச்சு சாப்பிடுறாங்க. அந்த நேரத்துல அவ்வளவு அந்த களைப்பா அப்படி போச்சிக்கலாங்களா. ரொம்ப அழகா அஞ்சு செங்குவளை பறித்து அணிவா கருப்புழமையில் சிறை வண்டை அங்கை மலர்களை கொடு உடைத்து இவங்க கையாகிய மலர்களை கொண்டு விரட்டியும் சொல்லலாம். இன்னொரு கையில இருக்கிற மலர் நான் பறிச்சு அடுத்த மலரால வீசுறாங்க, அதனால இன்னும் வந்து வந்து சேரு. அங்கை மலர்களை கொடு உடைத்து அயல் வண்டும் வரவடைப்பார் திங்கள் முதல் பெயர்ந்து அரும்ப சிறு முருவல் தழவு அரும்ப உங்கு மலர் கமலத்தில் புது மது வாய் மடுத்து அயர்வா. இங்க மதுங்கிறது கல் இல்ல, தேன். அந்த தேன் அந்த புது பூவில் இருக்கிற அந்த தேனை வந்து அவங்க வந்து பிடிச்சு மகிழ்வாங்களா. அங்க இருக்கிற மகரந்தத்தை இவர்கள் உண்பார்கள். அங்க மகரந்தம் தான் தேன். அந்த மகரந்தம் எப்படி இருக்குன்னா மொட்டு மொட்டா இருக்கும், அதை வந்து அவங்க உண்பார்கள். அந்த அளவு வந்து அவ்வளவு ஒரு எவ்வளவு மகிழ்ச்சியா அந்த பணியை அவங்க செய்யறாங்க, இந்த களை பறிக்கிற பெண்கள் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. பார்த்தீங்க, இந்த வயல்களோட பயிர்களோட செங்குவடை மலர்களும் மலர்ந்திருக்கின்றன, அதை எடுத்து அதை பயன்படுத்துவாங்க. அடுத்தது, இந்த வயல தூரத்தில் இருந்து ஒருத்தர் பார்க்கிறார். இவங்க அந்த இரு வயல்ல உள்ள நடந்த காட்சி சொல்றார். இந்த ரெண்டு பாட்டு வந்து அவர்கள் தக்க பருவம் இது என்று காட்ச களை எடுக்கிறார்கள் இந்த பெண்கள். இவங்க தூரத்திலிருந்து பார்க்கிறவர் என்ன பார்க்கிறாரு, இந்த வயல் நெல் நாற்று இருக்குல்ல அது நல்ல உயரமா வளர்ந்துருக்கான். அந்த நாட்டுல வந்து நல்ல வளர் இருந்ததுனால நெற்பயிர் வந்து ரொம்ப உயரமா வந்திருக்கான். அந்த வளர்ந்து பக்கத்துல உள்ள வயல்கள்ல கரும்பு வளர்ந்துருக்கான், அதாவது மாத்தி மாத்தி அங்க பயிரிடுறது வளர்க்கும். இந்த வயல்ல நெல் இருக்கு, பக்கத்துல உள்ள வயல்கள்ல கரும்பு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இதை பார்த்து என்ன செய்வாங்க, தூரத்துல இருந்து பார்த்தா ஓகே, நெல் விளையிற வயலை பார்த்தா இந்த நெல் உயரமா இருந்தது, ஓஹோ இது கரும்பான்னு நினைச்சானா. கிட்டக்கு வந்து பார்த்தானா, ஆகா இது கரும்பு இல்ல இது நெல் அப்படின்னா. கரும்பல்ல நெல் எப்பா, தூரத்தில் அவ்வளவு ஓய்ந்து உயர்ந்து வளர்ந்துருக்கான். கரும்பல்ல நெல் எப்பா, கமுகு அல்ல கரும்பு என்பார். அடுத்த வயல்ல தூரத்திலிருந்து பார்க்கும்போது என்ன நினைச்சு, ஓஹோ இந்த வயல்ல கரும்பு இருக்கு, அவங்க கமுக மரங்கள் அந்த ஓரத்துல இருந்து நினைச்சானா. அது என்ன, அடுத்த வயல்ல விளைஞ்ச கரும்பா, கமுகு கமுக மரம் இதை விட உயரமானது. கமுக மரம் கமுகு அல்ல கரும்பு என்பார். சுரும்பு அல்ல குடை நீல துகள் அல்ல, அதாவது அங்கிருந்து பார்க்கும்போது அது வண்டுகள் மாதிரி தெரிஞ்சுதா, அது வண்டுகள் இல்லை. இங்க என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, இந்த நீல பூக்கள் இந்த குழந்தை மலர்கள் இதெல்லாம் மலர்ந்து அதெல்லாம் கிடக்கிறது என்ன இருக்கா, ஒரு நீல துகள் மாதிரி கிட்டது, அது ஒரு இருட்டு ஆக்குற மாதிரி அந்த நீல மாதிரி வந்து அது கிடக்கா. என்னாச்சு, பகல் எல்லாம் இருட்டு மாதிரி அங்க இருக்கான். அந்த அளவுக்கு அங்க அந்த நீல பூக்கள் வந்து சிதறி கிடக்கான். அரும்பு அல்ல முளை என்ன, அமுது அல்ல மொழி என்ன, வரும் பல்லாயிரம் கடைசி மடந்தையர்கள் வயல் எல்லாம். இந்த பெண்களுடைய அழகை அங்க வந்து அவங்க பேசுற மொழி இருக்கா, இது வந்து அமுதம் இல்லையா, அவங்க பேசுற பேச்சு அப்படின்னு. அவங்க அழகு பூ மொட்டுக்கள் அல்ல, அவர்களுடைய மேனி அப்படிங்கிற அழகு இருக்கான். அதே மாதிரி இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்களா. வரும் பல் ஆயிரம் கடைசி மடந்தையர்கள் வயல் எல்லாம். வயல்ல அவ்வளவு கூட வந்து எல்லாம் இருக்காங்க. வயல தூரத்திலிருந்து பார்க்கும்போது நெல் கரும்பு மாதிரி தெரியுது, கரும்பு கமுகு மாதிரி தெரியுது. அவ்வளவு வளம் மிகுந்த நாடு அந்த நாடு. அங்க இருக்கிற அந்த பெண்கள் அவ்வளவு அழகு மிகுந்தவர்களா, இதை மயக்காடின்னு சொல்லுவாங்க. இதுவா அதுவா அப்படின்னு யோசிச்சா, இது இல்ல அது அப்படின்னு சொல்றது பேர் மயக்காடின்னு. தூரத்திலிருந்து பார்த்தவர்களுக்கு இது மாதிரி தெரிகிறது அல்வா அப்படின்னு நினைக்கிறது மாதிரி இந்த பயன் வந்து எவ்வளவு வளமா இருக்கு. அப்பா அங்க அந்த பயிர் எவ்வளவு தூரம் ஓங்கி வளர்ந்துருக்கு பாருங்க, வளம் இருந்ததுனால. அதனால எப்படி இருக்கு, அந்த சின்ன பிள்ளைங்க, இந்த சின்ன பிள்ளைங்க விளையாட சொல்றாங்க. இந்த பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க, வயல்ல வேலை செய்யும் போது இந்த சிறுமிகள் எல்லாம் பெண்களை கூட கூட்டிட்டு வந்துருக்காங்க. அதுல வந்து நல்ல வேலைக்கு பாருங்க, சிறுவர்களை சொல்லல, சிறுவர்கள் வந்து ஓடி விளையாட போயிடுவாங்க, எங்கேயாவது போயிடுவாங்க, அங்கே நிற்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த இள பெண்கள் சின்ன பெண்கள் தான் அம்மா வேலை பார்க்கலாம். அம்மா பக்கத்துலேயே அந்த பெண்கள் வந்து அங்கேயே வந்து வயல் ஓரத்துல அந்த மேட்டு மேல கரை மேல வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்களா, அங்க அந்த வயல்ல வந்து இந்த தண்ணி வரும்போது நத்தை வந்துதான், இந்த நத்தை போன பிறகு நத்தை கூடு கலந்துதான், இந்த நத்தை கூடு தான் உங்களுக்கு பானையா. அந்த நத்தை கூட பானையா எடுத்து அதை என்ன செஞ்சாங்க, அங்க பக்கத்துல இருக்கிற இந்த முத்துக்கள் இருக்குல்ல, அதான் மூணு தடவை சொன்னாங்க, அந்த முத்துக்கள் சங்கினுடைய முத்துக்கள்,
இந்த முத்துக்களை வந்து அரிசி ஆக்குறாங்க. அந்த முத்தை வந்து அது அடுப்பு, அந்த அடுப்புல வந்து அதை வந்து மாலையாக்குறாங்க. மாலையாக்கி என்ன செஞ்சாங்க, இந்த முத்துக்களை செய்து அதுல என்ன செய்தார்கள், ஆமை இருக்குல்ல அதை அடுப்பாக்குனாங்களா, ஆமை ஓடு இருக்குல்ல இந்த ஆமை ஓட அப்படி கழிச்சு அதை அடுப்பாக்குனாங்களா, இந்த அடுப்பாக்கி இந்த நத்தை கூட்ட பானை மாதிரி வச்சு அதுல வந்து இந்த அது இதெல்லாம் அரிசி ஆக்கி எல்லாத்தையும் அரிசி ஆக்கி அங்க சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. அதுல என்ன செய்யறாங்க, தீ என்ன வைக்கிறாங்க அங்க, அந்த அரக்கு ஆம்பல் பூக்கள் வளர்ந்துருக்கு. அந்த அரக்கு ஆம்பல் செவ்வாம்பல்னு சொல்றது, அது எப்படியே தீ மாதிரி இருக்கும், அதைத்தான் தீன்னு சொல்லி அந்த ஓட்டு விழாவுங்க. தீ கூட தீ வைக்கிறவங்க தீ மாதிரி இருக்கு, அந்த அரக்கு ஆம்பல் பூக்களை அந்த அடுப்புக்கும் பானைக்கும் நடுவில் உள்ள வைக்கிறாங்களா, தீ எரியலாம். அப்பா இங்க பானை, பானையில அரிசி, கீழே அடுப்பு, அடுப்புக்கு நடுவில் தீயா, எல்லாம் அந்த இயற்கை பொருள்களை வச்சு அந்த பிள்ளைங்க வந்து விளையாடுறாங்களா. வயல்வாய் பைந்தடம் நத்து ஊ, நத்து ஊன்ன நத்தக்கூடு, நத்தை இருக்கக்கூடு, நத்தை போடுகிறீங்க நத்தை இருக்கக்கூடு. கழிந்த பெரும் கருங்குழி, நத்தை போன பிறகு அங்க இருக்கிற அந்த ஓடு, அதைத்தான் வந்து என்ன செய்யறாங்க, கருங்குழிசி. அந்த கூடு வந்து கருப்பா இருக்கும், அந்த கருப்பா இருக்கிற குடிசி அது பானை, குடிசினா பானைன்னு அர்த்தம், குழியா இருக்க பானை குடிசி. வியல்வாய் வெள்வளை தரள மலர் வேறி உலை பெய்து, அவங்க என்ன செய்யறாங்க, அந்த 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 முத்துக்கள் அதுல என்ன செய்யறாங்க, அதுல தண்ணி வேணும்ல, அந்த தண்ணிக்கு என்ன பண்ணாங்களா, அந்த பூக்கள்ல இருக்கிற தேனை அந்த தண்ணியா ஊத்துறாங்க. அந்த பூக்கள்ல இருக்கிற தேனை தண்ணியா ஊற்றி அதுல இந்த முத்துக்களை அரிசியா போட்டு அம்மா சோறு பிடிக்கிறத பார்த்துட்டு அடுப்பு பானை, பானையில தண்ணி, தண்ணியில வந்து அரிசி போட்டு கீழே தீயை எரிக்கிறாங்க. இதை ரொம்ப அழகா அவர் காட்டுறாரு. இங்க எது பானை, நத்தக்கூடு வந்து பானை, அதுல தண்ணி என்ன, அந்த பூக்கள் இருக்கிற தேன் வந்து தண்ணி, அதுல அரிசி என்ன, முத்துக்கள் அரிசி, இந்த முத்துக்கள் அரிசியா போட்டு அடுப்பு எது, ஆமை ஓடு, அந்த அடுப்புக்கிற தீ எது, அங்க இருக்கிற அந்த பூக்கள் செவ்வாம்பல் பூக்கள், அந்த செவ்வாம்பல் பூக்களை அங்க வந்து அரக்கு ஆம்பல், அரக்கு ஆம்பல் பூக்களை வந்து அங்க வச்சு தீயா இருக்கிறாங்க. அப்படி இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து விளையாடுறாங்களா பாத்தீங்கன்னா. கயல் பாய் பைந்தடம் நத்து ஊன் கழிந்த பெரும் கருங்குழிசி, வியல்வாய் வெள்வளை தரள, வியல்வாய் அகன்ற வாயை உடைய சங்கிலே இருந்து வந்த முத்துக்கள், வியல்வாய் வியல்னா அகந்த, வியல்வாய் வெள்வளை தரணம், தரணம்னா முத்துக்கள், அந்த முத்துக்கள் மலர் வேறி உலை பெய்து, மலர்ல இருக்கிற தேன்கள், வேறின தேன், அந்த மலர்ல இருக்கிற தேன்களை உலையாக ஊற்றி மலர் வேறி உலை பெய்து அங்கு அயல் ஆமை, பக்கத்துல இந்த கரையில கிடக்க ஆமை ஓட எடுத்து அயல் ஆமை அடுப்பு ஏற்றி அரக்கு ஆம்பல் நெருப்பு ஊதும், அரக்கு ஆம்பல் இருக்கே அதுகளை நெருப்பா வச்சு அதை ஊதி எரிக்கிறாங்களா, அரக்கு ஆம்பல் நெருப்பு ஊதும். வயல் மாதர் சிறுமகளின் விளையாட்டு வரம்பு எல்லாம், இந்த வயல்ல வேலை செய்கிற பெண்களுடைய இந்த சின்ன பெண்கள் அந்த மக்கள் தான் வந்து அங்கிருந்து அப்படி வந்து விளையாடுறாங்க. சிறுவர்கள் காட்டுங்க, பெண்களை தான் கிடக்கு, பெண்கள் அம்மா பக்கத்துல இருந்து அம்மா என்ன செய்யறாங்களோ அதை வந்து செய்யறாங்க. அவங்க வந்து இந்த வயல்ல சோறு வடிச்சு அவங்க வந்து விளையாடுறாங்க. விளையாட்டு ரொம்ப அழகா வந்து கண்ட அவ்வளவு சொல்லுமா, எப்படி இருக்குமா, அங்க இருந்த அந்த வயல் பக்கத்துல இருந்த காடு எல்லாம் இருக்கு, காடெல்லாம் களை கரும்பு, அங்க இருக்கிற எந்த இடமுமே வந்து ஒரு பாழ்பட்ட இடமா அங்க எதுவுமே இருக்காங்க. காடு கூட என்ன இருக்குமா, முற்றிய கரும்புகள், களை கரும்பு, களைன்னா மூங்கில் போன்ற கரும்புகள், கரும்பு நிறைய இருக்குமா, எங்க பார்த்தாலும் கரும்பு இருக்குமா. அந்த சோழ நாட்டுல இந்த கரும்பும், இந்த கரும்புல வந்து வெள்ளை கட்டி தயார் பண்றது இங்க ஒரு பெரிய அந்த காலத்துல இதா இருக்கு, ஆலை அப்படின்னு வச்சிருக்காங்க. கரும்பை வந்து பெரிய அகன்ற சக்திகள், கரும்பை நசுக்கி பிழிஞ்சு அதை வந்து அகன்ற பாத்திரங்களை வச்சு காய்ச்சி வெள்ளை கட்டி இதெல்லாம் வந்து அவங்க தயார்படுவாங்க. அது அந்த நாட்டினுடைய ஒரு பெரிய வளமா அந்த காலத்துல இருந்துருக்கு. அப்படி கரும்பு நிறைய இருக்குல்ல, காடெல்லாம் களை கரும்பு, காயெல்லாம் இழைக்கும் அரும்பு, இழை கரும்புன்றத கூட இழைக்கு அரும்பு. பக்கத்துல இருக்கிற சோலைகள்லாம் என்ன இருக்குமா, பூ மொட்டுக்கள் நிறைய இருக்குமா, இந்த பூ மொட்டுக்கள் சோலைகள் கூட இருந்தது, காட்டு காளைகள் இருந்தது. மாடெல்லாம் கருங்குவளை, மாடுன்னா இந்த பக்கத்துல இருக்கிற இந்த வயல் வரப்பு எல்லாம் இருக்குல்ல, இந்த வரப்புகள் எல்லாம் குவளை மலர்கள் பூத்திருக்கின்றன.
கருவளை வயல் எல்லாம் நெருங்கு வளை. இந்த வயல்கள் என்ன செய்யுமா, சங்குகள் நிறைய கிடக்குமா, இந்த முத்து இருந்த சங்கு இருந்த மழைதான் சங்குகள். சங்குகள் வந்து ஏதாவது ஆற்று வெள்ளத்துல அடித்து கொண்டு வரப்பட்ட சங்குகள் அந்த வயல்ல கிடக்கு. சங்குகள் நெருங்கு வளை, அது கருவளை. திரேடையா படிக்கணும், அது கருவளை. இது நெருங்கு வளை, நெருங்கு வளை. ஓடெல்லாம் மட அந்தம், அங்க பக்கத்துல இருக்க அந்த குளங்கள்ல என்ன செய்யுமா, இளமையான அன்னங்கள் நீந்தி விளையாடும். அப்படிப்பட்ட அழகான இளமா குளம் எல்லாம் கடல் அல்ல. குளம் இருக்கே, அங்க இருக்கிற குளமெல்லாம் எப்படிங்கிறது, குளமா கடலா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெருசா இருக்கும். சோழ நாட்டுல குளங்கள் தான் அப்படிங்கிறது. குளம் எல்லாம் கடல் என்ன, நாடெல்லாம் நீர் நாடு தலை ஒவ்வா நலம் எல்லாம். சோழ நாட்டுக்கு நீர் நாடுன்னு பேர். இதுல நீர் வளம் இருக்கிறதுனால மற்ற எல்லா நாடுகளும் இந்த நீர் வளம் இருக்கிற இந்த சோழ நாடு போல அழகிய நாடு, நலம் நிறைந்த நாடு வேற நாடு கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள அந்த காட்சியில புறக்கிறது அந்த வயலை காட்டி வயலான மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு பேசுறாங்க. அதான் இந்த ஒரு சிறப்பு. மக்கள்லாம் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க. அங்கே நிறைய கருப்பு இருக்கு, நெல் விளைஞ்சிருக்கு, எல்லா பயிர்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகால வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து அந்த வயல் காட்டிட்டு இந்த வயல்ல கருப்பு இருந்து அந்த கருப்பு என்ன பண்றாங்க, ஆலை பாய்பவர் ஆற்றும் போலமும். அங்க கேட்கிற என்னென்ன ஓசை கேட்கலாம், இந்த வயலுக்கு நடுவில் நடந்து போனா அங்க ஒரு இனிமையான இந்த வண்டுகள் ரீங்கார செய்யற ஒலி, இந்த பறவைகள் செய்யற ஒலி, இந்த ஒலி எல்லாம் வந்து கேட்கலாம். நம்ம இப்போ நகரத்துல இப்பெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேட்க முடியறது. அந்த காலத்துல எல்லாம் காலையில நம்ம வீட்டுக்கு பின்னால வந்து குயில் பூ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பறவைகள் சத்தம் கேட்கும், சிட்டுக்குருவி கீச்சு கீச்சுன்னு கத்தும், அணில் பக்கம் மக்கள் எதிர்கொள்ளும். இப்ப அதெல்லாம் ஒண்ணு எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நகரமயமாதல்ல அழுகி போச்சு. அந்த காலத்துல அதுவும் இந்த வயல்வெளி இந்த பக்கம்லாம் போனோம்னா வித்தியாச வித்தியாசமா அந்த சத்தங்கள் பறவைகள் ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விதமா கத்துறது நம்ம கேட்கும். இவர் சேர்க்கிறாரு காட்டுறாரு அங்க என்னென்ன ஓசை இருந்ததா, அவன் வந்து ஆலை வச்சு இந்த கருப்பை பிழிஞ்சு சர்க்கரைக்கு தயார் பண்ண போறாங்க. தயார் பண்றதுக்கு அவங்கள ஏ இந்த எடு பண்ணு ஓடு அப்படின்னு அவங்க சத்தம் போடுறாங்களா. ஆலை பாய்பவர் ஆற்றும் ஓசையும், பாய்பவர் பாய்ச்சுபவர். இங்க பாய்பவர் தான் என்ன செய்யணும், அவங்க பாயல ஆலையிலே கருப்புகளை பாய்ச்சுகின்றவர்கள். கருப்பை உள்ள கொடுத்து அவங்க என்ன செய்யறாங்க, பிழிகிறாங்க. அதான் ஆலை. அப்பவே இந்த எந்திர ஆலைகள் கருப்பு பிழிகிற எந்திரம் அப்புறம் இருந்திருக்கு. நம்ம தொழில்நுட்பங்களை பின்னால வளர்க்காதத காரணமே தவிர அப்ப இந்த மாதிரி ஆலை தொழில் இயந்திரங்கள் இருந்துதான் இருக்கு. ஆலை பாய்பவர் ஆற்றும் போலமும். இந்த தொழிலாளர்கள் எப்பவுமே சத்தம் போடுவோம், சத்தம் போட்டு அதை எழுத அப்படின்னு பண்ணுவாங்க. ஆலை பாய்பவர் ஆற்றும் ஓசையும். அப்படி அந்த ஆலை கரும்பு வயலை தாண்டி சோலைக்கு போயிட்டா அங்கே என்ன இருக்கு, சோலை வாய் வண்டு இறைத்து எழு கம்மை. அதாவது வண்டு இறைத்து எழுகின்றதா, மூசு வண்டரை பொய்கையும் போன்றது என்று சொன்னார்கள். இந்த வண்டுகள் ரெண்டு வகையா ஒளி செய்யலாம். ஒண்ணு என்ன செய்தாலும் இந்த பூவில் இருக்கிற தேனை பார்த்தோன்னு அதனுடைய ஒலி வேற மாதிரி இருக்கும். இந்த தேன் உண்ணுவதற்காக அதில் தேன் உண்ட பிறகு கழித்து மகிழ்ச்சி செய்கிற ஒரு ஓசை. இன்னொன்று இந்த வண்டு சிறகடிச்சு பறக்கும் போதே ரெண்டு ஒரு சத்தம் கேட்கணும், நீங்காரம்னு ஒரு சத்தம். அந்த ஒரு ஓசை வந்து கேட்கணும், வண்டு பறக்கிற ஓசையும் கேட்குமா. இந்த தேனை பார்த்தோன்னு மகிழ்ச்சியினால ஒரு ஓசை கொடுக்குமா, அதுக்கு பிறகு இந்த தேனை குடிச்சோன்னு அந்த கழிப்பினால வந்து ஒரு ஓசை கொடுக்குமா. அப்ப அந்த தேன் வண்டுகள் அவ்வளவு ஓசை இருக்கலாம். அது வயல்ல போய் பார்த்தா தான் அவர் பார்த்து மூசு வண்டரை பொய்கையும் போன்றது என்ன, அந்த வண்டுகள் சத்தம்ன்றதை அப்பர் பெருமாள் கேட்டிருக்காரு. அதனாலதான் அவர் வேளாண் குளத்தை சேர்ந்தவங்க. அதனாலதான் திரும்ப சொல்றாங்க அங்க எப்படி இருக்கு, ஆலை வாய்பவர் ஆற்புறும் ஓலமும், சோலை வாய் வண்டு இறைத்து எழு சும்மையும், ஞானம் மூங்கிய நான்மறை போதையும். ஊருக்குள்ள என்ன கேக்குதான், இவ்வளவு வள இருந்ததுனால ஊருக்குள்ள அங்க எங்க இந்த மறை ஓதுபவர்கள், அதாவது அது திருமுறையாகவும் இருக்கலாம் வேதமாகவும் இருக்கலாம், அந்த ஓசை கேட்கலாம் ஊருக்குள்ள அந்த ஓசை கேட்கலாம். அப்ப இங்க அவங்களுக்கு இந்த உழவர்கள் எல்லாரும் வயல் வள எல்லாம் இருக்கிறதுனால அங்கே கவலை இல்லாம நம்முடைய நகரத்தாரிலே எல்லாரும் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டில் நிறைய ஊர்ல வந்து இந்த வேத பாடசாலை தேவார பாடசாலைகள் எல்லாம் வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க. நிறைய குடும்பங்கள் இருந்தது அங்கே வந்து அந்தணர்களுக்கு மூணு வேளையும் அந்தணர்கள் யார் வந்து மூணு வேளையும் நல்லா சோறு போட்டு அவங்கள படிக்க வந்தா அனுப்பியிருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து சத்திரம் இப்போ கூட அரியக்குடி சத்திரம் இருக்கு. அரியக்குடி சத்திரம் ஒரு பெரிய சத்திரம்,
அரியக்குடிக்காரங்க ஸ்ரீரங்கத்துல சிந்தனை சுத்தா அங்க வந்து அந்த காலத்துல 1000 பேர் சாப்பிடுவாங்க, அவ்வளவு இருந்துதான். அதே மாதிரி ரெங்கோன் செட்டியார் சத்திரம்னு ஒரு நகரத்தாருடைய ஒரு சத்திரம் தான், அந்த சத்திரத்துல நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பின்னால அத வந்து வெள்ளக்காரங்க இவங்கெல்லாம் செஞ்சு அடிச்சுட்டாங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அங்க அந்த வேதம் படிக்கிறவங்களுக்கு, அங்க இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கல்விக்கு அவ்வளவு பெரிய தொண்டு செஞ்சிருக்காங்க. இந்த சோழர் நாட்டுல வயல்ல இந்த உழவர்கள் சத்தம் கேட்கும், ஆலை பாய்ச்சி ஒரு ஓசைக்கு போகணும், பக்கத்துல சோலையில இந்த வண்டிகளுடைய ஓசை கேட்கும், ஊருக்குள்ள என்ன ஓசை கேட்கும்னா எப்ப போனாலும் நாற்பரை ஒடிக்கிற ஓசை கட்டிட்டே இருக்கும், வேத ஓசை அங்க வந்து முழங்கிக்கிட்டே இருக்குமா. அந்த மாதிரி அப்ப அந்த ஊர் எப்படி இருப்பாங்க, இந்த வேத நெறி முழங்குகிறது யாலம் ஓங்கிய நான்மறை ஓசை. அதாவது இந்த யாலம் ஓங்கி என்ன, இந்த உலகம் உய்வதற்காக எழுப்பப்படுகிற நான்மறை ஓசை. இன்னொன்னு, இந்த நான்மறை ஓசை உலகம் முழுவதும் மேலோங்கி நிற்கிறது. அந்த ஊருக்குள்ள போகும்போதே வேத கோஷம் வேத மங்கள வந்து கேட்கலாம், யாலம் ஓங்கிய நான்மறை ஓதையும். இது எப்படி இருக்கு, அந்த மூணு ஓசை சொல்ற, இந்த மூணு ஓசையும் வேலை ஓசையின் மிக்கு இரவுமா, கடல் ஒலியை விட கடல் ஆரவாரம் செய்வதை விட இங்க மிக்கு இருக்குமா. கடல் எப்பவும் ஓசை இல்லாம இருக்கவே இருக்காது, பக்கத்துல கடற்கரைக்கு பக்கத்துல போயிருந்தால ஓட்டு இறைச்சல் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஊர்ல எப்பவும் இந்த இறைச்சல் இருந்திருக்காங்க, கடலை விஞ்சுகின்ற அளவு இந்த ஓசை வந்து இருக்குமா. நான்மறை ஓசையில எவ்வளவு பேர் படிச்சிருப்பாங்க, கடலை விஞ்சுற ஓசை கேட்கறதா இருந்தா அந்த ஊர்ல வேதம் படிக்கிறவங்க திருமுறை படிக்கிறவங்க எவ்வளவு பேர் அந்த ஊர்ல இருந்திருப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து அந்த ஊர்ல வந்து, அதாவது சோழ நாடு கலைகளின் தாயமாகத்தான் இருக்கு. அதுவும் காலையில பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து சாதகம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்களாம், அந்த நாடகர் வாசிக்கிற நாடகர் வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு, இசைக்கருவியில் வாசிக்கிறவங்க இசைக்கருவியில், பாட்டு படிக்கிறவங்க பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அந்த நம்ம இந்த தில்லானாம்பவனாம்பா கேள்விப்படுறது பாத்தீங்கன்னா, அந்த சோழ நாட்டுல அவ்வளவு வளம் இருந்தது கலைகளுக்கு வந்து பெரியதான். அதே மாதிரி வேதங்களும் இங்க வந்து அப்படி பரப்பப்பட்டன. திருமுறையும் முதல்ல சோழ நாட்டுல தானே எடுக்கப்பட்டது, இல்லை எங்க இருந்தாலும் சோழ நாட்டுல ராஜராஜ சோழன் பார்த்து அங்க பாடுறவங்க கொஞ்சம் பேர் இதை பார்த்து இது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு திருநாரையில் போய் நம்பி ஆண்டார் நம்பியை கூப்பிட்டு அது அந்த பதிகங்களை எல்லாம் பாட சொல்லி அங்க வந்து அப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் ராஜராஜோட நூற்றுக்கணக்கான பதிகம் பாடுபவர்களை வச்சிருந்தாங்க. அந்த பதிகம் பாடுபவர்கள் அவங்க பாடுற பதிகத்துக்கு இந்த கணிகையர்கள் ஆடுவாங்களாம், அவங்க வந்து பின்னால தேவதாசிகள் என்று சொன்னார்கள், அவங்க ஆடல் கணிகையர். அவங்க வந்து அதாவது இன்னிசை வீணையர் யாழினர் உருவா இருக்கொடு தோப்பிரம் இயம்பினர் உருவா, அவர் மாணிக்க வாசியம் சொல்றாரு அது பாண்டிய நாட்டுல. அதே மாதிரி சோழ நாட்டுல அப்படி வேத ஒளி கேட்குமா, இந்த வேத ஓசை கேட்கிற ஊர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னார். அதான் ஆலை பாய்பவர் ஆற்குறு போலவும் சோலை வாய் வண்டு இறைக்குதுகள் சும்மையும் ஞானம் ஓங்கிய நான்மறை ஓதையும் வேலை ஓசையின் மிக்கும் பிறவுமால் இந்த கடல் ஒலியை விட மிஞ்சிய அளவிலே இந்த ஓசைகள் கேட்கும். அவ்வளவு ஒரு இனிமையான ஊர். எப்பவுமே நமக்கு ஒரு பணியெல்லாம் செய்யற போது ஏதாவது சத்தம் கேட்டுக்கிட்டு ரொம்ப எளிமையா செய்யலாம். இப்ப அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு ரேடியோ வச்சிடலாம் அல்லது வந்து கம்ப்யூட்டர் நமக்கு பிடிச்ச பாட்டை போட்டு பாட்டை போட்டுட்டு வேலை செஞ்சா நமக்கு வேலை செய்யறதே தெரியாது. இந்த சோழ நாட்டு மக்களுக்கு இந்த ஓசைகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கான், இங்க இந்த பக்கம் இந்த ஓசை கேட்குது, அங்க வண்டுகள் ஓசை கேட்குது, இங்க வந்து வேத முதலைய ஓசை கேட்குது. அப்ப இயல்பாவே அந்த ஓசை ஒலிகள் வந்து அந்த ஊர்ல வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரா அழகா சொல்ற சோழ நாடு பூரா ஊருன்னு சொல்லணும், சோழ நாடு பூரா அந்த ஓசை வந்து கேட்குமா. ஊருக்கு வெளியே இருக்கிற ஓசையும் ஊருக்கு உள்ளே இருக்கிற ஓசையும், அதாவது இத வரிசையா சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, முதல்ல வயல் இருக்குமா, வயலை தாண்டி இந்த தோட்டங்கள் இதெல்லாம் இருக்குமா, இந்த தோட்டங்களை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இந்த ஊரினுடைய புறத்துல வந்து இந்த வேத பாடசாலைகள் வேத மடங்கள் இருக்குமா, இந்த ஓசைகள்லாம் வந்து எல்லாம் வந்து கேட்கணும். இப்படி வரிசையா இருக்கிறதுதான் இந்த காட்சி வந்து சோழ நாட்டுல காட்டுறாரு, அவ்வளவு இருந்தது என்று காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, அன்னம் ஆடும் அகந்துரை கொய்கையில் துண்ணும் மேதி படிய துடைந்து எழும் கண்ணி வாழை கமுகின் மேல் பாய்வதன் மண்ணு வான்மிசை வானவில் போதுமால். அந்த ஒரு அழக ரொம்ப காட்டுறாரு, ஒலியும் ஒளியும் மாதிரி அவர் காட்டுறாரு. முதல்ல காட்டுறது ஒளி ஓசை காட்டு, அடுத்தது ஒரு ஒளி காட்சி காட்டுறாரு. ஒளி காட்சி என்ன காட்டுறாரு, இங்க வந்து இந்த எரும மாடுகள் இருக்குல்ல, சோழ நாடை பாடும்போது எல்லாரும் எரும மாடுக்கு பாடுவாங்க, எல்லாருமே கம்பந்து எல்லாருமே அதை பாடுவாங்க. அங்க நிறைய எருமைகள் இருந்தது,
இந்த எருமைகளை பாதுக்கெல்லாம் கூட அவங்க பயன்படுத்திட்டாங்க, மற்றவங்க பயன்படுத்திக்கிறீங்க. எருமை இந்த எருமை என்ன பண்ணுமா, நல்லா வேட்டிட்டு போய் குளத்துல போய் டபால்னு குதிச்சு உள்ள உட்காந்து உள்ள இருந்துருமா. எருமை தண்ணிக்குள்ள கூட வெளியே வராத சீக்கிரம், எருமை வந்து தண்ணிக்குள்ள அது கலக்குமா, சேர கலக்குமா. அந்த கலக்கும் போது அதை கண்ருள்ளி கனைத்த மேதி இந்த பால் வந்து தாமரை மலர்ந்து இருக்கிற அன்னப்பறவைக்கு போகும்னு கம்பர் ஒரு பாட்டு பாடுவார். சோழ நாட்டை வளம் பாடும்போது இந்த எருமை வந்து தண்ணிக்குள்ள போனோடனே அந்த குளிர்ச்சி அதுக்கு வந்து கன்று நினைவுபடுத்துமா. இந்த கன்று கூப்பிடுற உரல் கேட்டோம்னா பால் தெரியுமா. இந்த பால் வந்து என்ன பண்ணுமா, தாமரை மலர்ந்த அந்த அன்னை வந்து தன்னுடைய குஞ்சை தூங்க போட்டு போயிருக்குமா. அது விழித்து அழும்போது இந்த பால் அதுக்கு கிடைக்குமா, அது சாப்பிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு அவர் ஒரு கற்பனை பண்றாரு. அதே மாதிரி இங்க என்ன ஆகுது, அன்னம் ஆடும் அகந்துரை பொய்கையில், அன்னங்கள் எல்லாம் மீந்தி விளையாடுகின்ற அகந்த துறையினுடைய பொய்கையில், பொய்கையில் பொய்கைன்னு சொன்னா செய்யப்பட்ட குளம், அதாவது இயற்கையா இருக்க குளம்ல பொய்கை, அது பொய் செய்யப்பட்ட ஒரு குளம், அழகாக பெரிய குளம், அதுல அன்னங்கள் ஆடி. இந்த அன்னங்கள் ஆடுறது என்ன, இந்த எருமை போனோட அன்னங்களா வந்து போயிடும். இல்ல இந்த எருமை திடீர்னு போய் இதுல சாதாரணமா பேச்சு வழக்கிலே ஏட்டா எருமை மாதிரி மேல விழுகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த எருமை வந்து எதையும் யாரு என்ன எது எங்கே பார்க்க அது மாதிரி தண்ணிக்குள்ள போய் விழுகும். இந்த விழுத்தோடு என்ன ஆகும், இந்த அன்னப்பறவைகளை ஒதுங்கி அங்கிட்டு போயிடும், தண்ணி போயிடும். அது இருக்கா துண்ணும் மேதி படிய இப்ப என்ன ஆகும், இது போய் தவாறு தண்ணிக்குள்ள விழுந்தோடு இந்த வாழை மீன் பயந்து போயிருச்சான். அங்கே அந்த தண்ணிக்குள்ளே இருந்த வாழை மீன் என்ன பண்ணிச்சா, பயந்து போயிருச்சான். இந்த பயந்து போய் என்ன பண்ணுமா, விறுவிறுன்னு அது மேலே அப்படி துள்ளி வந்து எழுதுமா. அது என்ன செய்யுது, மேலே இருக்கிற கமுக மரத்து உச்சிக்கு போகிற அளவுக்கு பாய், அதாவது இங்கே மூணு முதலே சொல்லும்போது சொன்னாரு, நெல்லை விட கருப்பு உயரம், கருப்பை விட கமுகு உயரம், அந்த கமுகு உயரத்துக்கு இந்த வாழை மீன் அப்படி மேலே வந்து பாயுமா. இது இந்த பாய்கிறது எப்படி இருக்குமா, அந்த வாழை மீனுடைய நிறம் வந்து அப்படி மேல பாயும் போது இந்த சூரியனுடைய ஏழு நிறங்களையும் பெற்று ஒரு மாதவில் தோன்றினது மாதிரி இருக்குமா. திடீர்னு இங்கேருந்து இப்படி வளைவா பாயும் போது ஒரு ஏழு நிறங்களோட என்ன நிறம் மாறி மாறி காட்சிக்குமா. இந்த வாழை மீனுடைய நிறம் அது தனியா நிறம், இந்த சூரியனுடைய ஏழு நிறம் இருக்கு, இந்த சூரியனுடைய ஏழு நிறம் பிரதிபலிக்கும் போது வேற வேற நிறத்துல தோன்றுமா. எப்படி ஒரு மாதவில் பாஞ்சது மாதிரி அந்த காட்சி இருக்குமா. அதை முதல்ல ஒளி பார்த்து ஒளி காட்டினா பார்த்துக்கிறேன். துண்ணும் மேதி படிய துடைந்து எழும் கன்னி வாழை, அதாவது கன்னி வாழை ரொம்ப அழகா சொன்னார், அதாவது இள வாழைகள். இந்த பெரிய வாழையில இதெல்லாம் இங்க வாழக்கண்ணே இதெல்லாம் நடக்கிறதுலாப்பா அப்படின்னு பேசாம இருந்துமா, அது வாயாதா. இந்த புது புதிதாக இருக்கிற இந்த வாழை மீன்கள், இந்த குஞ்சுகளா இருக்கிற வாழை மீன்கள், இது பயந்து போய் பாய்லாம். இந்த கன்னி வாழை, இந்த வாழைனா வாழை மீன்கள் கமுகின் மேல் பாய்வன, கமுகு மரத்துல எட்டுறது மாதிரி போய் அது பாய்கின்றன. எப்படி இருக்கு, மண்ணு வான்மிசை வானவில் போடுவால், மண்ணு வான்மிசை வானவில், அதாவது வானத்திலே தோன்றுகிற வானவில் போல இந்த மீன் பாய்கிறது அப்படியே காட்சி தரும். அவ்வளவு அழகா காட்சி தரும் சோழ நாடு என்று அப்படியா பார்த்திருக்காங்க. அப்புறம் பார்த்ததுனாலதான் இந்த அனுபவிச்சு பாருங்க, மண்ணு வான்மிசை வானவில் போடுவால். அடுத்து அதே அந்த குளத்துல இன்னொரு காட்சியை காட்டுறாரு, அந்த குளத்துல இன்னொரு காட்சியை அவர் காட்டுறாரு. அது என்ன செய்யறாங்க, காவினில் பயிலும் கழி வண்டு இனம், வாவியில் படிந்து உண்ணும் மலர் மது, மேவி அத்தடம் மீது இழம் பாயுமா, சாவி அப்பொழியின் கனி சாடுமா. அது என்ன செய்யுமா, இந்த குளத்துல வந்து சோலையில் இருக்கிற வண்டுகள், சோலையில் இருக்கிற பூக்கள்ல தான் வண்டுகள் வந்து தேன் எப்போதும் அருந்தும். ஆனா காவினில் பயிலும் கழி வண்டு இனம், அது சோலை தான் சொந்த இடம், சோலையில தான் தேன்கள் பிடிக்கும். அது என்ன செய்யும், வாவியில் படிந்து உண்ணும் மலர்மும். இந்த வாவி என்பது ஒரு குளம் தான், அதாவது தண்ணீர் வந்து நிறைந்திருக்கிற குளம், அந்த குளத்துல மலர் மதுவை அது பாயுமா. அதனால இந்த என்ன செய்யுமா, இந்த கயல் மீன்கள், அது முதல்ல சொல்றது வாடை மீன்கள், இப்ப கயல் மீன்கள். இந்த கயல் மீன்கள் நீ எங்க வீட்டுக்கு வரியா, எங்க வீட்டுக்கு வரியா, நான் உன் இடத்துல வந்து என்ன பண்றேன் பாரு அப்படின்னு இது என்ன பண்ணுமா, இந்த கயல் மீன்கள் இங்கேருந்து பாஞ்சு இந்த சோலையில் இருக்கிற மரங்கள்ல பழங்கள் இருக்குல்ல, இந்த பழங்கள்ல மோதி பழங்கள் இடங்களை முடிக்குமா. இது வந்து அது அங்கேருந்து வந்து நீ என்ன உங்க வீட்டை விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்க, நான் உன் வீட்டுல வந்து என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்றது மாதிரி இது என்ன செய்யுமா, ரொம்ப அழகா சொன்னது. காவினில் பயிலும் கழி வன்றியினம், வாவியில் படிந்து உண்ணும் வளர்மது,
பாவியில வந்து அது வந்து மறுவை அது உண்ணும். உடனே இது அங்க இருக்கிற கயல் மீன்களுக்கு பொறுக்காலம். ஏ எங்க இடத்துல வந்து நீ வந்து பூவில தேன் பிடிக்கலையா, இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேபி அத்தடம் மீது எழ பாயுமால் பாயும் கயல் பாய் கயல் கயல் மீன்கள் என்ன செய்யும், தாவி அப்பொழிலின் கனி சாடுமா. இங்க இருந்து தாவி போய் அந்த குளத்துக்கு பக்கத்துல சோலை இருக்கு, அந்த சோலை இருக்கிற கனியை வந்து கீழே ஊத்து விட்டுமா. அப்ப இந்த வாழை மீன் இந்த கயல் மீன் எவ்வளவு வலிமையா இருக்கு, கனியில போய் கனியை ஊக்கிற அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் திரும்ப சொல்றாங்க, இந்த மீனால கனியை சாப்பிட முடியாது, கனி அதுக்கு எந்த விதமும் பயன் இல்லை. ஆனா அதுக்கு ஒரே காரணம் என்ன, இந்த வண்டு இங்க வந்துதான், இந்த வண்டுக்கு இதுதான் பொறாமை உணர்ச்சி உடையவன், எனக்கு பயன் இல்லையோ இருக்கோ இல்லையோ தெரியாது, நான் இதை வந்து அழிக்கிறேன் கெடுக்கிறேன்னு நினைக்கிறது மாதிரி சில மனிதர்களுடைய இயல்பை இது வந்து காட்டுவது. ஒரு வந்து பொதுவா வந்து ஒருத்தர் வந்தா அந்த பாட்டு அதுக்கு வண்டு தேர்ந்து அறுந்துறதுனால இந்த வயல் மீன்களுக்கு ஒன்னும் எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த கயல் மீன்கள் இந்த தேனை பிடிக்க போறதில்லை. கயல் மீன்கள் அதான் ரொம்ப அழகா சொல்றாங்க, இந்த மனிதர்கள் வாழ்க்கையே இதுல ரொம்ப அழகா ஒப்பிட்டு காட்டுறாங்க. இந்த கயல் மீன்கள் குளத்திலே இருக்கு, குளத்துலதான் பூக்கள் பூத்துருக்கு, பூவுல தேன் இருக்கு, பக்கத்திலே இருந்து அந்த தேனை அருந்துறதுக்கு அதுக்கு கொடுத்து வைக்கலையும் அதுக்கு தெரியாத அது என்ன பண்ணுது, அங்க இருக்க அந்த புழு பூச்சி இதெல்லாம் சாப்பிட்டு. மனிதர்கள் சில பேரு தனக்கு இருக்கிற ஒரு பயன்படுத்திக்காம அதாவது அந்த சிவபெருமானை இதை அருளை நாடாமல் எதை எதையோ நாடிக்கொண்டிருக்கிறார்களே மனிதர்கள், அவங்க எப்படிப்பட்டவங்களா, அந்த மீன் மாதிரியா பக்கத்திலே இருக்கு, பக்கத்திலே இருக்கு, சோலை குளம் இருக்கு, தாமரை பூ இருக்கு, தாமரை பூல தேன் இருக்கு, அந்த தேனை பிடிக்கிறதுக்கு அதுக்கு தெரியல, அது என்ன செய்யுது, ஆனா வந்து இன்னொருத்த பிடிச்சா பொறாமப்படுது, வண்டு வந்து குடிச்சா பொறாமப்படுது, பொறாமப்பட்டு என்ன பண்ணுது, அங்க இருக்கிற நான் வந்து அந்த கனிகளை போய் நான் ஒதுக்குறேன்னு போகுதான். இப்படித்தான் சில பேர் தானும் பயன்கொள்ள மாட்டார்கள், அடுத்தவர் பயன் கொண்டாலும் அதை தொடுக்க மாட்டார்கள், ஏதாவது தீமை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த சிவன் சிவன் இன்பத்தை அனுபவிக்காதவங்களை பார்த்து சொல்றது மாதிரி இந்த கருத்துல இருக்கு. இது பிரிதும் ஒழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கருத்தை சொல்றது மாதிரி இங்க வந்து சோலையில் இருக்கிற வண்டுகள் இங்க வந்து தேனை உண்ணுகின்றன தாமரை பூவில், இங்க பூவுக்கு பக்கத்துல இருந்து இந்த வண்டுகள் இந்த தேனை உண்ணாமல் இந்த வண்டுகள் வந்து உண்ணுவதை பார்த்து இந்த கயல் மீன்கள் பொறாமைப்பட்டு போய் சோலையில பாய்ந்து சோலையிலே இருக்கிற மரங்கள் கனிகளை எதிர்க்கின்றன. இந்த மாதிரி மனிதர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள் என்று காட்டுவது போல இந்த காட்சியை ரொம்ப அழகா வந்து அதை செக்னா பாட்டு வெறும் பாட்டு பார்த்தா தெரியாது, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தா தான் அதனுடைய கருத்து என்ன இருக்கு. வெறும் இந்த காட்சியை காட்டுறதுக்காக வந்து நம்மளுக்கு காட்டலாம். அப்ப நமக்கு இருக்கிற சிந்தத்தை நிறைய பேர் பயன்படுத்த, நம்ம பொதுவாகவே சொல்றாங்க மனிதர்கள் தங்களுடைய ஆற்றல ஒரு 5% கூட பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்றாங்க. 5% கூட கிட்டத்தட்ட பயன்படுத்துறது இல்லை, பெரும்பாலும் 5% கூட பயன்படுத்துறது இல்லை. அதனாலதான் வந்து இந்த இறைகளுள் நாட்டம் இதெல்லாம் வரும்போது அவங்களுடைய ஆற்றல் ஓம்புகள் அவங்களால வந்து அதை ரொம்ப வந்து பயன்படுத்திக்க முடியுது. ரொம்ப வந்து அவங்களால நம்ம ஒவ்வொருத்தர் செஞ்ச நம்மளோட இப்ப காஞ்சி பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குது என்ன எது எல்லாம் சொல்றாங்க, நம்ம அவங்களுடைய ஆற்றல் எவ்வளவு வந்து வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம எல்லாம் வந்து இருக்கிற ஆற்றலை வளர்த்துக்கோங்க. எப்படி வளர்த்துக்கிறது, திருமுறைகளை படிக்கிறது, இந்த சிவபெருமானத்துல ஈடுபாடு கொள்வது, பக்தி செய்வது, செய்பவர்களுக்கு வழிகாட்டுவது, இந்த மாதிரி பணியெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்முடைய ஆற்றல் வந்து வளருமா. இந்த ஆற்றலை நாம பக்கத்துல இருந்து நமக்கு பயன்படுத்த, நம்ம வந்து தென்னாடுடைய சிவனையே போட்டிருக்கிறாங்க, நம்ம தென்னாட்டிலே பிறந்திருக்கோம், தமிழகத்திலே பிறந்திருக்கோம், பிறந்து சிவனை கும்பிடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, சிவபெருமான நினைக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கிறது வந்து பல நிலைகள் அப்படிதான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் கச்சேரின்னா அங்க கூடுற கூட்டம் பெரும் கூட்டமா இருக்கு, ஒரு தேவாரம் பாடுற இடம் இருந்தா அங்க 50 பேர் 60 பேர் கூட வரும். எதிரே பாத்திருக்கீங்க, கந்த சிருஷ்டி விழாவில தேவார கச்சேரின்னா நம்ம செலக்டடா ஒரு 50 பேர் கேட்டு இருப்பாங்க. இதே மாதிரி ஏதாவது ஒரு டப்பா குத்து மியூசிக் கச்சேரின்னு சொன்னா கூட்டம் கொள்ளாது, கிட்டத்தட்ட 3000 பேர் 4000 பேர் அது மேலதான் முடியிருப்பாங்க. இப்படித்தான் இருப்போம், தனக்கு பக்கத்துல இருந்தும் கூட அதை அனுபவிக்காதது மாதிரி அந்த மீன்கள் இருக்கும். இந்த மீன்கள் மாதிரி சில மனிதர்கள் உலகத்திலே வாழ்கிறார்களே என்று நமக்கு காட்டுவதற்காக இந்த பாட்டை வந்து ரொம்ப அழகா வந்து இதுல இங்க காட்டுறாரு. அதனால சரி, இப்ப இன்னைக்கு வந்து நம்ம இந்த பகுதி வரைக்கும் மழை பகுதி வரைக்கும் நம்ம பார்க்கணும், சிந்தனை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த திங்கட்கிழமை நம்ம பார்க்கலாம்.